Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான முருங்கை கீரையை வச்சு சூப் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கனா முருங்கை கீரையை வச்சு நிறைய வகையான ரெசிபி போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. சூப் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கீரையை வதக்கிக்க போறோம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சட்டியில எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு கப் அளவுக்கு முருங்கை கீரை, நல்லா வந்து கொழுந்தா இருக்கிற கீரை, இளம் கீரையா எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முத்தினது ரொம்ப திக்கா இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா கசந்த மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில இந்த எண்ணெயிலேயே நல்ல சுருளை வதக்கி விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வதங்கி இதுலேயே நல்லா நமக்கு வெந்திருக்கும். இந்த சமயம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வதக்கின கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைக்கணும். அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த வதக்கின சட்டியிலே நம்ம சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். சூப்பை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு அதை கொஞ்சமாக பொரிய விடுங்க. இப்போ அந்த கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 பல்லு பூண்டை உரலில் வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். அதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இடித்த வெங்காயம், சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி சூப்பு ரசம் செய்கிறதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கூடவே கொஞ்சம் கீரையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கீரையை வந்து அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம். இந்த முழு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால போட்டு வதக்கியிருக்கிறேன். அதுவும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, நல்லா ஒரு பெரிய சைஸில் தக்காளி வந்து எடுத்துகிட்டு நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த முருங்கை கீரையை பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிருக்கிறேன். தண்ணியெலாம் ஊற்றலை, ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரியும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா சூப்பில் சாப்பிட்றப்ப நமக்கு கீரை வாயில் தட்டாது. அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். கீரையோடு போட்டு நம்ம சூப்பு சாப்பிட்றப்ப தான் உடம்புக்கு நல்லது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோடு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். துவரம்பருப்பு தண்ணி கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பருப்பு வந்து நம்ம வேக வைக்கிறப்ப ரசத்துக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிச்சுட்டு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி. நான் வந்து இன்றைக்கி 4 கப்பு, அதாவது 4 பேர் குடிக்கிற மாதிரி சூப்பு செய்ய போகிறேன். அதனால் 1/4 கப்பு சூப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பும் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால 1/4 டீஸ்பூன் போல் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த சூப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1/5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த போட்டிருக்கிற சூப் வந்து ஒரு ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 கப்பு செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கசந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ நல்லா வந்து 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த சூப்பை கலந்து பாருங்கள். நான் வந்து இதை கொஞ்சம் ரசம் கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம சூப்பாகவும் நீங்கள் பசங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா வடிச்சுட்டு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரசம் மாதிரி சாதத்தில் போட்டும் பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.